வெல்கம் பேக் டு பின்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் இருக்கிறாலோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம இதை அரைச்சி வடை போட்டு எடுத்து வடைக்கறி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் வந்து ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆறு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணியை மட்டும் இதில் இஞ்சி பூண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்குறோம். கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் இந்த பருப்பு சேர்க்கறதுனால, அதுக்காக தான் எல்லாம் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து குறக்குறன் வடை மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு அரைச்சிட்டேன். குறக்குறன் ஒன்று பாதியமாக தண்ணி சேர்க்காம டைட்டாக அரைச்சிக்கலாம். இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டேன். இதில் சும்மா ஒரு அரை கை மாவு கொஞ்சமாக மீத்தி வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது லாஸ்டில் நம்ம தாளிக்கிறப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே கொஞ்சமாக ஒரு கை அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நறுக்கிறது சேர்த்துட்டேன். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். நம்ம வடைக்கு மசால் வடைக்கு போடுற அளவுக்கு வெங்காயம் பொடினா கூட கொஞ்சம் கம்மியாக போட்டு கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவியில் தான் இதை போட்டு கலக்க போகிறோம். எண்ணெய் வச்சு வடையை கொஞ்சம் கிணக்கிணமாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆவிலையும் வச்சு எடுக்கலாம். ஆவியில் வைக்கிறத விட நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு. ஆவியில் வைக்கிறத காட்டிலும் நான் இப்போ எண்ணெய் வச்சு அதில் போட்டு பொறிக்கலாம். போட்டுக்கிறேன். கொஞ்சம் சேர்ந்ததை எடுத்துடலாம். ஃபுல்லாக நல்லா ப்ரௌனாக இருக்கணும் இல்லை. வடகறி தாளிச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு ரெண்டு லவங்கம், ஏலக்காய் ஒரு மூணு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்து வச்சு உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கேன். இந்த வடைக்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டதும் மீதியை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கி வைக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்றா கலந்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மீதி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வடை நல்லா ஆறிடுச்சு, இதை நம்ம உடச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று பாதியமாக இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த ஜாரில் மாவு சேர்த்து மீட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், நான் அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கணும். தேங்காய் ஊற்ற மாட்டேன், இந்த மாதிரி தான் நான் அரைக்கிற மாவில் வடை கலப்பருப்புலேருந்து கொஞ்சம் மீட்டிட்டு கலந்துருவேன். இது நம்ம தேங்காய் ஊற்றலைன்னா கூட இது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். நம்ம உதிர்த்து வச்ச வடையை சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம், அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் உதிர்த்து வச்சு இது கொதி வந்ததும் வடையை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் வந்து நான் இந்த உதிர்த்து வச்ச வடையை சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக வேணும்னாலும் திக்காக பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி கூட கலந்துக்கலாம், திக்காயிடுச்சுன்னா. நம்ம விருப்பம்தான் இது. அவ்வளோதான், வடையை சேர்த்துட்டேன். இது அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். மேலே அப்படியே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கொதிச்சிடுச்சு இது ஒரு நிமிஷம் நல்லா. இந்த வடை போ நம்ம வடை தூள் பண்ணி போட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், பிளேட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இட்லி வச்சுருக்கிறேன். இது இட்லி இடியாப்பம் பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் என்னோடய ஸ்டைலில் ஒரு முறை வடைக்கறி செஞ்சு பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.